ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கெல்லாம் கோலம் போட்டாச்சு, அடுத்தது சமைச்சு வச்சுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக. பாருங்கள், கீரை, கருவாடு, அடுத்தது வாசலில் கோலம் போடுவாங்க. மாடெல்லாம் இப்போதைக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னும் நிறைய மாடு வந்துக்கிட்டே இருக்கும். பலூன்லாம் கட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மாடெல்லாம் அழைச்சிட்டு போய் கோவிலில் கட்டிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வருவாங்க. பாருங்கள், இன்னும் நிறைய மாடு வந்துக்கிட்டே இருக்குது. மாடு இன்னும் நிறைய வருது. பலூன் கட்டிக்கிட்டு ஒரு மாடு வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பசுமாடு பிள்ளைங்கள்லாம் கோவிலுக்கு போவாங்க. பாருங்க, இன்னும் நிறைய மாடு வருது. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் எல்லா மாடும் வந்துடும். எல்லார் வீட்லேயும் வைக்கல் போட்டு கொளுத்தி விடுவாங்க. எங்கள் வீட்லேயும் வைக்கல் போட்டு கொளுத்தி விட்டுருக்கோம். பாருங்க, எல்லா மாடும் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடியாருங்க. எல்லார் வீட்லேயுமே வாசலில் தீ மூட்டி கொளுத்தி விடுவாங்க வைக்கலை. பாருங்க, நல்ல இது போய் மூட்டமாக இருக்கும் ஊரே. பாருங்க, மாடு எல்லாமே இந்த தீயில் காலை வச்சுட்டு வருங்க. எல்லாரும் கோயில் போட்டு திரும்பி விட்டு நான் வந்துட்டுருக்காங்க. போயிட்டு ஆராத்தி எடுப்பாங்க. அவங்க வீட்டில் கோயிலுக்கு போனவங்களுக்கும் ஆராத்தி எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் இந்த பையன் போயிட்டு வந்துருக்கான், அதனால் ஆராத்தி எடுப்பாங்க. அதுவும் எல்லா மாடும் போயிடுச்சு, ரொம்ப அமைதியாக இருக்கும் ஊர். அப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதோட சாப்பாடோட வீடியோ நான் அடுத்ததில் போடுறேன். ஓகே.